வந்து இப்போ ஆங்கிள் ரிலீஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆங்கிள் கேட்ச் பற்றி ஹோல்டி ஹோல்டு ஆங்கிள் ஹோல்டு மூணு டைப்பான ஆங்கிள் ஹோல்டு பார்த்துருக்கோம். இப்போ ஆங்கிள் பிடி போனஸ் போடும்போது பிடிக்கிறது, இன்னும் பிடிக்கிறது, அடுத்த ரிவர்ஸ் ஆங்கிள் பிடிக்கிறது, மூணையும் பார்த்துருக்கோம். இந்த மூணை பற்றி எப்படி பிடிக்கணும், இதை எந்த டைமிங்கில் பிடிக்கலாம், இது எந்தெந்த இடத்துல வச்சு பிடிக்கலாம், இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன முறைகளை நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து பாடிட்டு போனஸ் போடும்போது பிடிக்கிறது, போனஸ் போடுவான் கரெக்டாக பிடிச்சி எடுத்துட்டோம். ஆ ரைட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து போனஸ் போடாமல் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஓடி வந்து பிடிக்கணும், ஃப்ரெண்டில் வந்து பிடி. இப்போ அடுத்த தப்பா பத்திரம் ராங் பொசிஷன் திருப்பி பாடு. அப்போ இழுத்துறா ரைட். இந்த மாதிரி ஆங்கிள் வந்து இங்கே தாண்டும் போதும் பிடிக்கலாம், இந்த இடத்துல எங்கே இருக்கும்போது அட்வான்ஸாக பிடிக்கலாம். இது அட்வான்ஸ் ஆகிக்கலாம், நம்ம என்ன தேவைப்படும் போது பிடிச்சிக்கலாம், டீமுக்கு தகுந்த மாதிரி. சில டைமில் போனஸ் போடுறவனே போனஸ் போட விட்டு பிடிச்சிக்கலாம், இல்லை பாயிண்ட் தேவை நம்ம 10 பாயிண்ட் விட்டு அட்வான்ஸாக பிடிக்கணும், அட்வான்ஸ் ஆகிக்கலாம். அட்வான்ஸ் வந்து இவன் வந்து மூவ் பண்ணி வந்து பிடிக்கணும். இன்னொன்று ஆங்கிள் பிடிச்ச உடனே இப்படி ஆங்கிளை பிடிச்சி மேலே தூக்கின உடனேயே அவனுக்கு பேலன்ஸ் வந்து அவுட் ஆகிற மாதிரி மேலே தூக்கிடணும். தூக்கிட்டு இழுத்து விட்டு ரிவர்ஸ் இழுத்துக்கணும், இழுத்து தள்ளணும், அந்த அளவுக்கு பவர் கையில் இருக்கணும், அப்படி பண்ணணும். இன்னொன்று ஆங்கிளை வந்து ரெண்டு இடத்துல பிடிக்கலாம். ஒன்று வந்து ஆங்கிளை இப்படி கொண்டா, இப்போ இந்த இடத்துல ஒரு கேட்ச், இந்த படத்தில் ஒரு கேட்ச், இப்படி பிடிச்சிக்கலாம். இதை பவர் ஆட்டம், இதை லூஸ் ஆட்டம் பிடிச்சி அவன் டிஷ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆங்கிள் வந்து கரெக்டாக அந்த இதில் ரெண்டு கையும் ரெண்டு விரல் ஹோல்டிங்கும் இதுக்குள்ளேயே வரணும். இது ஒரு டைப் இப்படியும் பிடிச்சிக்கலாம், இப்படியும் பிடிச்சி இப்போ பவர் போட்டு விட்டுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ரிவர்ஸ் ஆங்கிள் பார்க்க போகிறோம். பாருங்க, இவ்வளோ இல்லைங்க தலையனுங்க. ஆ நல்ல பாட விடு. வெரி குட், நல்லா ரிவர்ஸ். இவன் எப்படி பிடிச்சிருக்கா பார்த்தீங்களா, இவன் இப்படி தான் பிடிச்சிருக்கான். இந்த நான் முதல்ல ரெண்டாவது சொன்ன மெத்தடில் இதை பிடிச்சிருக்காப்பில், ஆனால் லூஸாக விட்டு பிடிச்சிருக்காப்பில். ஆனால் என்ன செய்யணும், பின்னாடி என்ன செய்யணும், நீ இழுக்கணும், பவர் இழுக்கணும். ஆ இழுக்கணும், ஆங்கிள் பிடிக்கிறதோட விடப்படாது, ஆங்கிள் பிடிச்சிட்டு என்ன செய்யணும், நல்ல பவர் இழுக்கணும். நாம் இனி இதை வந்து எப்படி நம்ம வந்து ஆங்கிளை பிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி பண்ணனா, அது நமக்கு ஈஸியாக வந்து கேட்ச் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறதுக்காக மூணு ரூபா பிரித்து பண்ணுறோம். பட்ற மூணு பேர் நாங்கள் எப்படின்னா, க்ரௌண்டில் வந்து ஒரு டிஃபென்ஸ் இவன் காரனர் பிடிப்போம், ஒரு அஃபென்ஸ் விட்டுரும். இந்த டிஃபென்ஸ் வந்து அடிக்கக்கூடாது, அஃபென்ஸ் இவன் மட்டும்தான் என்ன செய்யணும், ஆங்கிள் பிடிக்கணும். அவன் யார் இறங்குவான் நீ வந்து இவன் பாடிக்கிட்டே இருப்பான், இவன் எந்தெந்த மூமெண்ட்ஸ் விட்டு அந்தந்த மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். இவன் வந்து போனஸ் போடும்போது முதல்ல பிடிச்சிக்கலாம், போனஸ் போடும்போது என்ன செய்யணும், இப்போ பிடிக்கணும், பாடுவா பாடிக்கிட்டே. வெரி குட், பாடிக்கிட்டே. ஆ போனஸ் போடணும். உள்ளே விடு. ஆ வேண்டாம் வா பிடிச்சிடா பாரு. ஆ ரைட், போனஸ் போடும்போது பிடிச்சிருக்கான் பார்த்துருங்க, ஒரு கை ஆங்கிள்லேயும் ஒரு கை இந்த படத்துலேயும் பிடிச்சிருக்கோம், நம்ம ரெண்டாவது பேத்தரில் பிடிச்சிருக்கோம். ஓகே, ரெண்டாவது வந்து 50%, இனி வந்து ரிலீஸ் பண்ணாண்டா, ரிலீஸ் வந்து என்ன செய்யணும், கம்மி பண்ணி கொடுத்துக்கணும் அவனுக்கு. இப்போ யாருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஆங்கிள் பிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இவனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அடுத்தது அது முதல்ல வந்த உடனே போனஸ் ஆண்டு பிடிச்சி வந்த உடனே அப்புறம் அட்வான்ஸாக மூவ் பண்ணி வந்து பிடிச்சிக்கணும். கையில் இன்னொன்று வந்து பையன்மாருக்கு வந்து ஒருத்தருக்குமே கையில் கொஞ்சம் இந்த கையெல்லாம் நல்லா கொஞ்சம் பலமாக இருக்கணும், கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்காக என்ன பண்ணணும்னா, இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கையில் உள்ள இது ஃபிங்கர் பிளா வர்றதுக்காக இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு ஃபிங்கர் புஷ்அப் எடுத்து பார்ப்போம். இதில் ஃபிங்கர் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி குத்து, அப்படி குத்து, அப்படி எடுக்கணும். பாருங்கள், இந்த ஃபிங்கர் வந்து இப்படி இருக்கக்கூடாது, இந்த ஃபிங்கர் இப்போ எலும்பு திருப்பிங்க பாருங்கள், இந்த ஃபிங்கர் வந்து இப்படி இருக்கணும். மின்ன எங்கே வந்து காட்டு, ஃப்ரெண்டில் வந்து காட்டு, இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கணும், புஷ்அப் எடுக்கணும் பாருங்கள். இந்த விரலை பார்த்தீங்களா, விரல் வந்து நேராக இருக்கணும் இப்படி, இந்த ஃபிங்கரை இப்படி ஊனி ப்ராக்டிஸ். அப்போ ஃபிங்கருக்கு ஒரு பவர் கிடைக்கும், எப்போவுமே பவர் கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த வடம், நம்ம ரோப் போட்டிருக்கோம்ல, இந்த ரோப்பில் டெய்லி கொஞ்சம் ஏறி இறங்கினா போதும், இந்த கை கொஞ்சம் நல்ல பவர் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அப்புறம் அந்த ஸ்விங் அது வச்சுருக்கோம், இந்த ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் கைக்கு ஆங்கிள் பிடிக்கிறதுக்கான கொஞ்சம் எக்ஸசைசஸ் அது. அப்படி பண்ணியாச்சு நம்ம ஆங்கிள் நல்லா பிடிக்கலாம். எதுவும் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் ரிப்பீட்டேஷன் தான், எவ்வளோ அதோட நம்ம திருப்பி இந்த ஆங்கிளை பிடிச்சி பார்க்குறியோ அவ்வளோ. அது வந்து இன்னும் வந்து மூணு பேர் தான் ஊக்கப்பட, இந்த மூணு பேரை தான் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் ஆங்கிள் ஹோல்டு வரும். ஆங்கிள் ஹோல்டை இப்போ பார்த்துட்டோம், அடுத்த செஷனில் இன்னொரு டேக்கிள் பார்ப்போம்.